அனைவருக்கும் வணக்கம். நீரிழிவு நோயாளிகள் தினமும் 4 முதல் 5 பழங்களை சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று ஆய்வு ஒன்று சொல்கிறது. மேலும் அந்த ஆய்வில் நீரிழிவு நோயாளிகள் முற்றிலும் சர்க்கரையுள்ள பொருளை தவிர்க்கக்கூடாது என்றும், தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவில் சர்க்கரையை உடலில் சேர்க்க வேண்டும் என்றும், அதிலும் பழங்களில் உள்ள சர்க்கரையை நாள்தோறும் அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது என்றும் கூறுகிறது. எனவே நீரிழிவு நோயாளிகள் ஒரு சில பழங்களை சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு பார்த்து கொள்ளலாம். இப்போது நீரிழிவு நோயாளிகள் பயமின்றி நிம்மதியாக சாப்பிடக்கூடிய சில வகை பழங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். கிவி பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கான ஒரு சிறந்த பழம், ஏனெனில் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும். செர்ரி பழங்களில் கிளைசெமிக் இண்டெக்ஸின் அளவு 20 மற்றும் அதற்கு குறைவாகத்தான் இருக்கும். எனவே இதனை அவ்வப்போது அளவாக சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்கலாம். கொய்யாப்பழம் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. மேலும் இது மலச்சிக்கல் பிரச்சனையையும் போர்க்கும். அது மட்டுமின்றி கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் சில அதிக அளவிலும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாகவும் நிறைந்துள்ளது. கிராம பகுதிகளில் அதிகம் கிடைக்கும் இந்த பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழம், ஏனெனில் இதனை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு விரைவில் கட்டுப்படும். அது மட்டுமின்றி இதன் கொட்டையை பொடி செய்து சாப்பிட்டால் இன்னும் சிறந்த பலனை காண முடியும். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். இது நீரிழிவு நோயாளிகளுக்குத்தான், ஏனெனில் ஆப்பிள் சாப்பிட்டால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதோடு இது செரிமான மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அன்னாச்சி பழமும் சர்க்கரை நோயாளிகளுக்கான பழம்தான். இந்த பழத்தில் ஆன்டி வைரல் மற்றும் நோய் எதிர்ப்பு அலர்ச்சித்தன்மை அதிகம் இருக்கிறது. சர்க்கரை நோய் உள்ளதா அப்படியினால் பேரிக்காயை சாப்பிடுங்கள். ஏனென்றால் பேரிக்காயில் விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ள உதவும். பப்பாளியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது, ஏனெனில் இதில் விட்டமின்கள் மற்ற கனிம சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன. அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதோடு இன்சுலின் சுரப்பை சீராக வைத்துக்கொள்ள உதவும். அதிலும் இதனை தினமும் அளவாக சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. தர்பூசணியில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் உள்ளது. எனவே இதனை அளவுக்கு மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்வதால் உடலுக்கு நீர்ச்சத்தானது கிடைத்து உடல் வறட்சியானது தடுக்கப்படும். மாதுளையும் நீரிழிவு நோயாளிகள் தைரியமாக சாப்பிடக்கூடிய பழங்களுள் ஒன்று, ஏனெனில் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும். கசப்பு தன்மை கொண்ட இந்த நெல்லிக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறப்பான பழமாகும். இதில் விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இதனை தினமும் உணவில் சேர்த்து வருவது மிகவும் நல்லது. முலாம் பழத்திலும் தர்பூசணியை போன்றே கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் உள்ளது. ஆனால் இதில் நல்ல அளவில் நார்ச்சத்து நிரம்பியிருப்பதால் அளவாக சாப்பிடுவது சிறந்த பலனை தரும். இந்த பழமும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ள உதவும் பழமாகும். ஆனால் அளவாக சாப்பிட வேண்டும். நன்றி.